ரைட்டோ, கதாநாயகி ரெடியா இருக்கா. ஆனா இந்த கார் டிரைவர் கூடவே இருந்து கதையை கெடுக்கிறானே. ஆனா இவன் கதையை கெடுத்தா நம்ம எடுத்துட போறோம். வா, அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். வாங்க. பியூட்டிஃபுல் கார், பியூட்டிஃபுல் கார். சேகர், காரை பார்த்தா டார்ச் மகால் மாதிரி இல்ல. இதுல ஏறி சவாரி செய்யலனா கூட ஒரு நிமிஷம் உட்கார்ந்தேன்னா போதும், என் ஜென்ம சாவல்யம் ஆயிடும். மிஸ்டர், நீ மார்த்தாண்டம் பிள்ளை டிரைவர் தானே? ஆமாங்க. இத பாரு, இந்த யம குளிர்ல ஒரு சிகரெட் துண்டு கூட இல்லாம நாங்க கஷ்டப்படுறோம். அதனால நீ மலை மேல போய் ஒரு கோல்ட் பேக்கெட் கொண்டாரியா? ஆமாப்பா, கொண்டாந்து கொடுத்த நீண்ட காலம் சௌக்கியமா இருப்ப. அப்படியே நீ காபி போய் ஒண்ணா சாப்பிட்டுக்க. வணக்கம். வணக்கம். இப்பதான் வந்தீங்களா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நாராயணா வரேங்க. நாராயணா, நாராயணா, நாராயணா. யாரு? உங்க டிரைவரா? இது உங்க கார் தானா? அர்ஜுன, காத்து போயிடுச்சு போல இருக்க. ஆமா, யாரோ கார் இப்ப இங்க காத்து எடுத்து விட்டுருக்காங்க. இந்த நாராயண் எங்க தொலைஞ்சா? ஒருவேளை பம்ப் வாங்கிட்டு வர போயிருக்கானா என்னமோ. சிச்சி, எப்பவும் இவனோட இந்த நியூசன்ஸ் தான். சொல்லிட்டு போக கூடாது சரியா? விட்டு தள்ளுங்க. வாங்க, என் கார்ல கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். பரவாயில்லைங்க, அவன் வந்துடுவான். ஏ, நான் உங்களை கூட்டிட்டு போக கூடாதா? இல்ல நீங்க தான் என்னோட வரக்கூடாதா? நோனோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எதுக்கு வீண் சமான்னு சிரமம் நாங்க இதுல? வித் பிளஷர். வாங்க, கமா வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நம்ம கார் பாக்குறதுக்கு இப்படிதாங்க இருக்கும். ஸ்டார்ட் ஆனா போதும், காத்துல பறக்கும். வாங்க. பறக்கும் பறக்கும். ஆமா, இந்த கார் கொஞ்சமாவது நகருங்களா? பாருங்க, நம்ம காருக்கு ஆரம்ப சூரத்தனம் கிடையாது. போக போக தெரியும் இதனுடைய ஸ்பீட். அவருடைய சிம்ம கர்ச்சனையை போன்ல கேட்டுட்டு அவன் அப்படியே ஓடி போயிட்டான்டா. துப்பாச்சி துப்பாச்சி வரட்டும். ஏண்டா ஏண்டா பயந்து சாகுற? நம்ம பேர்ல அவருக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் ஆத்திரம் இருந்தாலும் அவங்க பொண்ணு நாம காப்பாத்திருக்கோம் தெரிஞ்சா அவர் உடனே சந்தோஷம். சொல்றத கொஞ்சம் ஆமதிங்கடா, நமக்கு ஒரு ரெண்டு பரலாங்க தூரம் தள்ளி தள்ளியே நிப்போம். உனக்கும் பைப்பு, உங்க மார்த்தாண்டத்துக்கும் பைப்பு. நீயும் ஒரு பொண்ணு ஓடி வந்தாள். நீ பாத்தியா? யாரு, உங்க மகளா? ஓஹோ, பேத்தியா? என் பொண்டாட்டி. பொண்டாட்டி
ஓடி வர்ற வயசுல உனக்கு பொண்டாட்டி கூட இருக்குதா? இன்னும் கல்யாணம் ஆவலிங்க. இவருக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கும் போது எங்கோ ஓடி போயிட்டான். நல்ல வேலை செய்தான், அவன் ஆயுசு கட்டி. என்ன சொன்ன? இது என்னயா உனக்கு காடு வாங்குது, வீடு போங்குது, இந்த கண்ணாடி மண்டைக்கு கல்யாணம் வேற கல்யாணம் போயா கேவா? நீ மாத்திர சின்ன பையனா என்னடா பாட்டு பாட்டு ஒரு படி அரிசி துண்ணுவியா? முடியாது முடியாது, தூண்ண முடியாது. ஏன்னா நீ சமையல் ஆகிறவரும் பொறுக்க மாட்டேன், நான் சமையலாகி சாதமா சாப்பிடுறேன், நீ போயா? வாங்க மாப்பிள்ள, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஆமாமா கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணு. இத மாதிரி கணப்பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க சின்ன வயசு பொண்ணுன்னு, அப்பதான் இந்த ஆளை உள்ள தள்ளி பயணம் போடுவாங்க. சந்தேகமே இல்ல, இது காதல் சந்திப்பு தான். அப்படி இருந்தா ஆம்பளை எல்லாம் முன்னாடி வந்து காத்துக்கிட்டு இருப்பான், அக்கம் பக்கத்துல ஒருத்தரையும் காணுவேன். ஒருவேளை இவ காதல் இவளை மோசம் பண்ணிருப்பானோ? ஏன் இப்படி நிக்கிறான்? இவன் கெட்ட எண்ணத்தோட தான் வந்திருக்கான், இல்லாட்டி ஏன் அப்படி என்ன முறைச்சு பாக்கணும்? பார்த்தா இந்த பொண்ணு ஏதோ டேஞ்சர்ல மாட்டிக்கிட்ட மாதிரி தான் தோணுது. பாவம் முகத்துல கூட கவலை தெரியுதே, எதுக்கும் கிட்ட போய் பாப்போம். அம்மாடியோ இந்த பக்கமாவே வரானே, இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் தனியே ஒரு பெண்ணை கண்டுட்டா போதும் பின் தொடர ஆரம்பிச்சிடுறாங்க. அடே கல்யாண பந்தல இருந்து தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்தாளே அவதான் இவ, இங்க எதுக்கு வந்திருப்பா? கிழவங்கடத்துல போய் இவளை கட்டுனா பாவம் இவ என்ன பண்ணுவா? செத்து போகலாம்னு முடிவு பண்ணிக்கிட்டு வந்திருப்பா. சீ என்ன உலகம் இது, சாகத்து கூட தடையா? நான் தடையா நிக்கிறேன்னு இவன் நினைக்கிறா போல இருக்கு. சரி தண்ணிய முண்டு விட்டு பந்த வெளி போன மாதிரி போயிடுவோம். அனுபவம் இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? அதுலயும் இந்த குளத்திலயும் இது நிறைய முதல கிடக்குது, உங்களை நர நரன்னு கடிச்சு எலும்பு எடுக்காம தின்னுபிடுமே. இந்த குளத்திலயா? இல்லன்னு வச்சுங்க, நீங்க சாகரத்துக்கு முன்னால வேற எவனாவது தண்ணியில குதிச்சு உங்களை காப்பாத்திட்டான், நீங்களும் காப்பாத்தப்பட்டீங்கன்னு வச்சுங்க. அதோட விடுமோ, சாகரத்துக்கு முயற்சி செய்ததால போலீஸ்ல உங்களை கைது பண்ணி கேசுல போட்டுடுவாங்க. என்ன சும்மா விடுவாங்களா? கேசு போட்டு தண்டனை கொடுத்து ஜெயிலையும் தள்ளி போடுவாங்க. ஆனா உங்க தலையெழுத்து தான் நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா எனக்கு முள்ள ஆபத்து, உங்களுக்கும் ஆபத்தா? ஆமா, நீங்க தற்கொலை பண்ணிக்கிறத நான் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி என்னையும் ஜெயில தள்ளி போடுவாங்களே, பாத்தீங்களா? சாகரத்துல கூட எவ்வளவு சங்கடம் இருக்குன்னு. என்னால எவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. தெரியாதுன்னா தெரிஞ்சவங்கள கேட்கணும். நான் தாங்க குத்துக்கல் மாதிரி நின்னுகிட்டு இருந்தேனே, என்ன ஒரு வார்த்தை ஐயா சாகலாமா வேணாமா அப்படின்னு கேட்கப்படாது. ஏங்க நீங்க தற்கொலை பண்ணிக்க வந்த காரணம் என்ன? வாழத்துல அர்த்தம் இல்லைன்னு தான். அர்த்தம் இல்லைன்னா உடனே தற்கொலை பண்ணிக்கிறதா? என்னம்மா இது? ஏமா உங்க சொந்தக்காரங்க யாருங்க இல்லையா?
என்னுடையவங்கன்னு சொல்லிக்க எனக்கு யாருமே இல்லை. அந்த அதிர்ஷ்டம் நான் செய்யல. சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. தாய் மாமன் வீட்டுல வளர்ந்து எவ்வளவு நாள் தான் அவங்களும் என்ன போஷிப்பாங்க. அவங்களுக்கு பாரமா இருந்த என்ன இப்படியாவது ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சு 60 வயசு கிழவனுக்கு கல்யாணம் செய்ய முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க யாரு முடிவு பண்ண? 60 வயசு கிழவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றது உங்களுக்கு ஏன் தைரியம் இல்லாம போச்சுது? முன்னாடியே எனக்கு தெரியாதுங்க. சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வா நீங்க கூட்டிட்டு வந்தாங்க. பாழுங்கடத்துல தள்ள போறாங்கிறது இங்க வந்த பிறகுதான் எனக்கு தெரியும். சுகமா வாழ முடியாதப்ப சீக்கிரமா சாகிறது நல்லது இல்லைங்களா? எதுக்கு இந்த வெத்து வேதாந்தம்? நீங்க ஏன் சாகணும்? என் கூட வாங்க, உங்களுக்கு யாரு கல்யாணம் பண்றாங்கன்னு நான் பாத்துறேன். வேண்டாங்க, என்னை காப்பாத்த போய் நீங்களும் ஆபத்துல மாட்டிக்குவீங்க. இந்நேரம் அவங்க போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஐயோ, அது ரொம்ப ஆபத்தாச்சுதே. ஒன்னு செய்தா என்ன, இங்க இருந்து கேம்பைய தூக்கிட்டா வழியில யாராவது பிடிச்சுக்கிட்டா? யாருங்க பிடிக்கிறது?